நெட்கிலிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பித்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி ஜோஷ்வா இமை போல காக்க திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு. வேஸ் பிலிம் இன்டர்நேஷனல் ஐசர் கே கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் பிக்பாஸ் புகழ் வருண் கதாநாயகனாக நடித்துள்ள ஜோஷ்வா இமை போல காக்க திரைப்படம் மார்ச் 1 வந்து வெளியாகிறது. இதில் ராக்கியை கதாநாயகியாக நடித்துள்ளார். கிருஷ்ணா, யோகி பாபு, டி மன்சூர் அலிகான், விசித்ரா என பல நட்சத்திரங்கள் படத்தில் நடித்துள்ளனர். இதன் பத்திரிகையாளர் சந்திப்பு சமீபத்தில் நடைபெற்றது. படத்தின் நாயகன் வருண் பேசியதாவது, இந்த படத்தில் எனக்கு சிறப்பான அனுபவம் கிடைத்தது, இதன் வெளியீட்டை ஆவலோடு எதிர்பார்த்துள்ளேன், என்னை சிறந்த நடிகராக மாற்றிய கௌதம் சாருக்கு நன்றி, அவரது செயலில் சொல்ல வேண்டுமென்றால் நாங்கள் கேட்டது ஒரு ஜாலியான லவ் படம், ஆனால் எனக்கு அவர் கொடுத்தது ஆக்ஷன் படம். மாவீரன், ஜவான் படங்கள் பணிபுரிந்த யானிக் பெண் இதில் ஆக்ஷன் காட்சிகளை வடிவமைத்திருக்கிறார். இது எனக்கு பெருமையான விஷயம். சூப்பரான இசை கொடுத்த கார்த்திக் ப்ரோ, என்னை அழகாக காட்டிய கதிர் சார், எடிட்டர் ஆண்டனி அண்ணா, போஸ்டர் டிசைன் செய்த கபிலன் என அனைவருக்கும் நன்றி. படம் ஒரு சீரியஸான மூடில் தான் இருக்கும். டிடி கிருஷ்ணா என ஜாலியான நபர்களுடன் சீரியஸாக நடித்திருக்கிறேன். ராக்கே, கிட்டி சார், மன்சூர் அலிகான், விசித்ரா மேடம் எல்லோருக்கும் நன்றி. வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பட ஐஸ்வரி சாருக்கும் கௌதம் சாருக்கும் நன்றி. இந்த படத்தை ரசிகர்களுடன் சேர்ந்து பார்க்க ஆவலாக உள்ளேன் என்றார். கௌதம் மேடம் பேசும்போது, நான் என்ன நினைத்தேனோ அதை அப்படியே செய்வதற்கு சுதந்திரம் கொடுத்த தயாரிப்பாளர் ஐசிஸ் சாருக்கு நன்றி. வருண் குழந்தை போல தான் 10-15 படங்கள் நடித்துள்ளதால் சொல்கிறேன். கேமரா முன்னால் நின்று 100 பேர் முன்னால் நடிப்பது எளிதான விஷயம் கிடையாது. அது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நடித்து கொடுத்தார் வருண். படத்தில் பாதி இடத்தில் செருப்பு ஷூ இல்லாமல் நடித்தார். ஹீரோ கிருஷ்ணாவும் படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் நடித்துள்ளார். டிடி, கதிர், கார்த்திக் என நடிகர்கள் தொழில்நுட்ப குழுவினர் அனைவரும் சிறப்பாக செய்துள்ளனர். உங்களோடு நானும் படம் பார்க்க ஆர்வத்துடன் காத்திருக்கிறார். தயாரிப்பில் ஐஸ்வர் கணேஷ் பேசும்போது, சிங்கப்பூர் சலூன் வெற்றியை தொடர்ந்து இப்போது இந்த படத்திற்காக உங்களை சந்திக்கிறேன். மார்ச் 1 அன்று ஜோஷ்வா இமை போல காக்க படம் வெளியாகிறது. இதுவும் எங்களுக்கு லாபம் தரும் என்று நம்புகிறேன். இந்த படம் ஒரு பரிசோதனை முயற்சி என்று கௌதம் சார் சொன்னார். நான் உடனே சம்மதம் சொன்னேன். எந்த ஒரு படத்தின் கதை படப்பிடிப்பில் நான் பொதுவாக தலையிட மாட்டேன், ஆனால் எதேச்சையாக அதன் படப்பிடிப்பு பார்க்க நேர்ந்தது. இதுவரை தயாரித்த 25 படங்களில் நாம் பார்த்த முதல் படப்பிடிப்பு இந்த படம் தான். அதுவும் போய் 10 நிமிடங்கள் பொதுவாக பேசிவிட்டு வந்தேன். என்னுடைய சகோதரி மகன் தான் வருண். நான் தயாரிக்கும் படங்களில் எல்லாம் கேமியோ ரோல் நடித்து கொண்டிருந்தார். எனக்கு கௌதமனின் லவ் படங்கள் பிடிக்கும். அவரிடம் வருணை அறிமுகப்படுத்தினேன். வருண் சாக்லேட் பாய் போல உள்ளான் என கூறி அவரை வைத்து சூப்பர் லவ் ஸ்டோரி செய்யலாம் என்று கௌதம் உற்சாகமாக சொன்னார். பிறகு இது ஆக்ஷன் படமாக மாறியது. வருண் ராஜா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி கிடையாது. ஒவ்வொரு வேலைக்கும் தனது கடின உழைப்பு கொடுப்பார். இளைஞர்களுக்கு இந்த படம் நிச்சயம் பிடிக்கும். படத்தில் 10 சண்டை காட்சிகள் உள்ளது. படம் முழுக்க ஆக்ஷன் தான். ஹாலிவுட் படம் போல ஆக்ஷன் காட்சிகளை எடுத்திருக்கிறார்கள். அதற்கு கதிரின் ஒளிப்பதிவும் கார்த்திக்கின் இசையும் பெரும் பலம். மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களும் சிறப்பாக உழைத்துள்ளனர். இதில் நடித்துள்ள கிருஷ்ணாவுக்கும் நன்றி. படம் பார்த்துவிட்டு சொல்லுங்கள் என்றார். இந்த படத்துக்கான ஆக்ஷன் காட்சிகளை மட்டும் திரையிட்டு காட்டினார்கள். அப்புறம் ஒரு பாடல் காட்சியை திரையிட்டு காட்டினார்கள். அத்தனையுமே உண்மையிலேயே டெக்னிக்கலாகவே ரொம்ப சிறப்பாக இருந்தது. கௌதம் மேனன் வந்து மேக்கிங்கில் ஒரு மன்னன் அவர். இது இந்த படத்துலையும் காமிச்சிருக்கார். சிறப்பாக இருந்தது படம். அந்த ட்ரெய்லர், அவங்க காமிச்ச ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே சிறப்பாக இருந்தது. இந்த படம் வெளியே வந்ததுன்னா உண்மையிலே ஆக்ஷன் படம் பார்க்கும் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.